கிரிட்டிக்கல் திங்கிங் நம்ம மேல திணிக்கப்பட்ட பல நம்பிக்கைகளை வந்து தகற்றெறியும். ஆமா, அது வலிக்கும். ஆமா, அது புண்படும். ஆமா, ஆனா அறிவியல் தான் ஒரு மனித இனத்தை வந்து பாதுகாக்கும். எங்களோட கலாச்சாரம் பண்பாடு சொன்னா இத்தனை பெண்கள் பேராசிரியர்களுக்கு வந்து இங்க பேராசிரியர் அமைந்திருக்க முடியாது. மாதவிடையே ஒரு தீட்டு நினைச்சிட்டு இருந்த மூட நம்பிக்கை போய் அது ஒரு பயாலஜிக்கல் ஃப்ளூவிட் என்று நம்ம வந்து எஜுகேட் பண்ற அளவுக்கு போயிட்டோமா இல்லையா? அறிவியல் தன்மையோட நம்ம பாக்குற பார்வை என்னன்னா பெண்ணும் ஆணும் சமம் பாக்குறதுக்கு ஒரு அறிவியல் பார்வை தான். ஏன் அறிவியல் கண்டுபிடிப்புகள் ஒரு லெவலுக்கு மேல ஆக மாட்டேங்குதுன்னா காலகாலமாக திணிக்கப்பட்ட இதிகாசங்கள் சித்தாந்தங்கள் அது தடை ஏற்படும். நம்மளோட ஃபெய்த்னால குழந்தைங்க மேல திணிச்சு அவங்களோட கிரிட்டிக்கல் திங்கிங் ஸ்டாப் பண்றோம். அப்படி எத்தனை ஆயிரக்கணக்கான சயின்டிஸ்ட் நீங்க கில் பண்றீங்க? ஆர்என்டிக்கோ ரிசர்ச் ஸ்பெண்டிங்கோ ரொம்ப கம்மியான அமௌண்ட் அலாட் பண்றோம். யூனியன் பட்ஜெட்ல 0.1% ஆர்என்டி வந்தா அப்புறம் எந்த வகையான அறிவியல் கண்டுபிடிப்பீங்க வரும்? நான் ஒரு மருத்துவர். என்னோட எம்பிபிஎஸ் எம்டி டிகிரி சென்னை மருத்துவக் கல்லூரியில். 3 மருத்துவமனையில் பணியாற்றி கொண்டிருக்கிறேன். இன்னும் பணியாற்றி கொண்டிருக்கிறேன். ஒரு சமூக செயற்பாட்டாளராக ஒரு 15 வருடமாக கிராமப்புறங்கள் சென்று அங்கே இருக்க மாணவ செல்வங்களை கண்டறிந்து அவர்களுக்கு மாதம் ஞாயிற்றுக்கிழமை அறிவியல் விழிப்புணர்வு நிகழ்வு நடத்துவது என்னோடய சோஷியல் ஆக்டிவிட்டி, என்னோடய சமூக பணி. குக்கிராமங்கள் சென்று மக்களுக்கு அறிவியல் விழிப்புணர்வு என்றால் என்ன, உயிர்களின் தோற்றம், உலகத்தின் தோற்றம், பிக் பேங் எப்படி உருவாயிற்று, பரிணாம வளர்ச்சினால் என்ன என்ன, அந்த பரிணாம வளர்ச்சியில் மனிதன் எப்படி உருவானான், அப்படி உருவான மனிதனுக்கு மனித நேயம் தானே இருக்க வேண்டும், அவங்களுக்குள்ள எந்த வகையான ஏற்றத்தாழ்வுகள் பிரிவுகள் எந்த அடிப்படையில் இருக்கக்கூடாது என்று கிராமப்புற நிகழ்வுகள் நடத்தி கலை நிகழ்ச்சிகள் கொண்டு கிட்டத்தட்ட ஒரு 16-17 மாவட்டங்களில் இளைஞரேக்கம் என்ற ஒரு இயக்கத்தை உருவாக்கி வெறும் அறிவியல் விழிப்புணர்வுக்காக அந்த இயக்கத்தை நடத்தி கொண்டிருந்த என்னை சமூக செயற்பாடுகள் அனைவரும் அரசியல் தளத்துக்கு வர வேண்டும் என்ற உயர்ந்த நோக்கத்தோடு நம் தமிழ்நாட்டின் முதல்வர் அவரோட தொகுதியாக இருக்கிற 1000 விளக்கை எனக்கு அளித்து என்னை வெற்றி பெற செய்து இன்று கிராமந்தோறும் அறிவியல் விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடத்துவேன் என்னை இன்று சென்னை கால்நடை மருத்துவக் கல்லூரி, சென்னை கால்நடை மருத்துவம் அறிவியல் பல்கலைக்கழகத்தில் அறிவியல் தினத்தன்று இங்கே இருக்கிற குழந்தைகளுக்கு பரிசளித்து உன் அறிவியல் விழிப்புணர்வு செய்து செல், சொண்டு செல் என்ற கட்டளைக்கிணங்க நான் இங்கு வந்துள்ளேன். அப்போ முதல் நன்றி அவருக்கு தான் நான் தெரிவிக்க வேண்டும். இந்த அருமையான வாய்ப்பை எனக்கு அளித்த துணைவேந்தர் ஐயா அவர்களுக்கும், செல்வகுமார் அவர்களுக்கும், ஐயா கருணாகரன் அவர்களுக்கும், இங்கே இருக்கிற ஆசிரியர் பெருமக்களுக்கும் என் நன்றியை தெரிவித்து வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். அறிவியலுக்கும் அறிவியல் விழிப்புணர்வுக்கும் உள்ள வித்தியாசம்தான் இன்றைக்கி ஒரு 10 உங்களுக்கு நான் பேச வந்திருக்கேன். எல்லாரும் அறிவியல் படிப்போம், ஆனால் அறிவியல் தன்மையோடு நம்ம வாழ்வியலை கடைப்பிடிக்கிறோமா என்ற ஒரு கேள்விக்குறி பெருசாகவே இருக்குது நமக்கு. சயின்ஸ் அண்ட் சயின்டிஃபிக் டெம்பர், உங்களுக்கு எல்லாம் தெரியும். இந்திய அரசியலமைப்பு சட்டத்தில் ஃபண்டமெண்டல் டியூட்டியில் பார்த்தீங்கன்னா Section 51(a)(h) to develop scientific temper, humanism and spirit of inquiry and reform என்பது இந்திய அரசியலமைப்பு சட்டத்தில் நம்மளோட அடிப்படை உரிமை கிடையாது, அடிப்படை கடமை. அதன் அடிப்படையில் தான் அறிவியல் மட்டுமே வைத்து பழப்பக்காக நாம் படித்து கொண்டிருக்கிறோம். ஆனால் அறிவியல் விழிப்புணர்வோட மனிதநேயத்தை வளர்க்குறோமா என்ற ஒரு கேள்விக்குறி நம் இந்த சமூகத்தில் இருந்து கூட தான் இருக்கிறது. வள்ளுவர் என்ன சொன்னார், எப்பொருள் யார் யார் வாய்க்கப்பினும் மெய்ப்பொருள் காண்பது அறிவு. புத்தர் என்ன சொல்கிறார், யார் என்னென்ன சொன்னாலும் இதிகாசங்கள் சொன்னாலும் சடங்குகள் சொன்னாலும் உன் புத்திக்கு எட்டப்பட்டதோ அது உண்மையாக போய பகுத்தறிந்து ஆராய்ந்து அது உண்மையை தெரிந்து கொள் என்றார். தந்தை பெரியாரும் அதானே சொல்கிறார், நான் சொல்கிறேன்னு நம்பாதீங்க, பல பெரியவங்க சொல்கிறாங்க நம்பாதீங்க, நான் சொன்ன செய்திகளை உங்கள் மூளை கெட்டதான்னு சிந்திங்க, நல்லதாக உண்மையாகப்பட்டதான் எடுத்துக்குங்க, இல்லை தூக்கி வெளியே போடுங்க, ஆனால் உங்கள் பகுத்தறிந்து ஆராய்ந்து உங்களுக்கு உள்ள மனிதநேயத்துக்கு ஒரு ஸ்பெஷலான சக்தி இருக்குது, அதன்படி செயல்படுங்க என்று தந்தை பெரியாரும் சொல்கிறது. அதுதான் சயின்டிஃபிக் டே அப்படி நம்ம கொண்டாடுறது. ஐயா சர் சி வி ராமனோட நோபல் பிரைஸ் ஃபார் ஃபிசிக்ஸ் இயற்பியலில் வந்து லைட் ஸ்கேட்டரிங்காக அவரோட கண்டுபிடிப்புகள் அடிப்படையில் தான் நம்ம வந்து அவருக்கு நீங்கள் ரெகனைஸ் பண்ணி இன்றைக்கி அந்த அடிப்படையில் நம்ம வந்து நிறைய இளைஞர்களை வந்து நம்ம வந்து அறிவியல் விழிப்புணர்வோட ஸ்டிமுலேட் பண்ணுறதுக்கான பல நிகழ்வுக்காக தான் இந்த குவிஸ் காம்படிஷன்லாம் நடத்தியிருக்காங்க. ஆனால் என்ன வியப்புனா
இவ்வளோ 75 வருஷம் கழிச்சு ஒரே ஒரு சசிவராமனால் தான் இருந்தது. அதுதான் பெரிய வியப்பு. அப்போ 75 ஆண்டுகள் ஏன் பல சசிவராமன் நம்ம இந்த சமூகம் உருவாக்கவில்லை? ஏன் நம்மளால் வந்து இந்திய துணைக்கண்டத்தில் ஆய்வின் அடிப்படையில் ஏன் பல சயின்டிஸ்ட் நோபல் பிரைஸ் வாங்கிறதுக்கான தயார்படுத்தும் நிலையில் இல்லையா என்ற கேள்வி. நீங்கள் சப்சிக்வெண்ட்டாக வெங்கட்ராமன் கிருஷ்ணன் அவர்களும் ஒன்று இங்கே படிச்சுட்டு அதுக்கப்புறம் வெளிநாட்டுக்கு போய் அங்கே இருக்கிற ரிசர்ச் இன்ஸ்டியூட்டில் பார்ட்டிசிபேட் பண்ணி ரிசர்ச் கண்டுபிடிச்சிட்டு அப்போ தான் நோபல் பிரைஸ் வாங்குறாங்க. இந்தியன் ஆஸ்பெக்டில், இந்த நாடு ஆஸ்பெக்டில், ரிசர்ச் அண்ட் ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட்டில் அப்போ சசிவராமன் போல் பல சயின்டிஸ்ட்களை ஏன் உருவாக்க முடியல என்ற ஒரு பெரிய கேள்விக்குறியை வந்து இங்கே இருக்கிற ஆசிரியர் பெருமக்களுக்கும் இங்கே இருக்கிற மாணவர் முன்னாடி வைக்கிறேன். அதோட தடைகள் என்ன அப்படின்னு ஒரு 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 பெரிய கேள்வி உங்கள் முன்னாடி வைக்கிறேன். நீங்கள் காலகாலமாக பார்த்தீங்கன்னா அறிவிலும் அறிவியல் விழிப்புணர்வு தான் நம்ம காலகாலமாக பின்பற்ற வந்த பழக்க வழக்கங்களுக்கு ஒரு பெரிய சேலஞ்ச், ஒரு ரெபெல் தாட்டாகவே இருந்திருக்கு. அது எந்த சமூகமாக இருக்கலாம். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா சார்லஸ் டார்வின் வந்து முதல் முறையாக ஆரிஜின் ஆஃப் ஸ்பீசிஸ் கொண்டு வரும்போது அப்போ அடிப்படையிலேயே விவிலியத்துக்கு அடிப்படை கூறுக்கே எதிர்ப்பாக இருக்கிற கருத்தியல் அது. ஏன்னா 7 நாளில் வந்து உலகம் உருவாயிட்டு மனிதன் உருவாயிட்ட கதையை வந்து விவிலியத்திற்கு எதிர்ப்பான அடிப்படை கூறுகள் கொண்ட சார்லஸ் டார்வினோட நேச்சுரல் செலெக்ஷனோட ஃபேக்ட், அது ஏன் ஃபேக்ட் சொல்கிறேன், நோ மோர் தியரி. இப்போ வர மரபணுக்கள் பரிசோதனை, ஜெனட்டிக்ஸ் எல்லாமே டார்வின் ஜெனட்டிக் ஃபேக்டை வந்து ப்ரூவ் பண்ணியிருக்கு. அது பல ஆய்வுகள் வந்திருக்கு. அப்போ தியரி ஆஃப் எவல்யூஷன் வந்து ஃபேக்டாக மாறிடுச்சு. அப்போ சார்லஸ் டார்வின் வந்து 20 வருஷம் அவர் கண்டுபிடிப்பை கண்டுபிடிச்சி வெளியே ரிலீஸ் பண்ணாமல் இருந்திருக்கார். ஏன்னா அதுக்கு பல எதிர்ப்புகள் வரும் அப்படின்னு தெரியும். ஏன் அவர் எதிர்ப்பு இருக்கணும் சார்லஸ் டார்வின் பயந்திருப்பேன்னா, அவரோட சயின்ஸுக்காக அறிவியலுக்காக இந்த காலகாலமாக மதத்தின் பெயரால், சில சித்தாந்தங்கள் பெயரால், இதிகாசங்கள் பெயரால் உள்ள எதிர்ப்புக்கு கலீலியோ பட்ட பாடம் அவருக்கு தெரியும். கலீலியோ வந்து அவரோட அஸ்ட்ரானாமிக்கல் டேட்டா கொடுக்கும்போது அவர் அடிப்படை சொன்னது வந்து இந்த ஜியோசென்ட்ரிக் தியரி இல்லை ஈலியோசென்ட்ரிக் அப்படி தியரியை வந்து ரீப்ளேஸ் பண்ணுறாங்களே. அப்போ பூமி தான் நடுவில், சூரியன் அதை சுற்றுதுன்னு கலீலியோ டிஸ்ப்ரூவ் பண்ணிவிட்டு சூரியன் தான் நடுவில் பூமி அதை சுற்றுதுன்னு சொல்கிற அடிப்படை அறிவியலை வந்து கலீலியோ சொல்லும்போது பயங்கரமான எதிர்ப்பு. அதுக்கு முன்னாடி காப்பர்னிக்கஸை மன்னிப்பு கேட்க வச்சாங்க, கலீலியோ வந்து ஹவுஸ் அரெஸ்ட் பண்ண வச்சாங்க. அப்போ எவ்வளோ நாங்களோட கன்விக்ஷன், எங்களோட காலகாலமாக மக்களோட நம்பிக்கையை சிதைக்கிறிய, மக்களை புண்படுத்திய சிந்தனையை புண்படுத்தினே கலீலியோக்கு ஹவுஸ் அரெஸ்ட் ஆச்சாங்க. ஆனால் கலீலியோ அவர் பின் வாங்கலை. அப்போது ஹவுஸ் அரெஸ்ட்டே டெலஸ்கோப்பை ஐடென்டிஃபை பண்ணி கண்டுபிடிச்சி கொடுத்தாரு இந்த உலகத்து. இப்போ டார்வினுக்கு பயம், எங்கே நம்ம நேச்சுரல் செலெக்ஷன் வந்து இந்த அருமையான ஒரு சயின்டிஃபிக் ரிசர்ச்சை வந்து இவங்க வந்து மதத்தின் பெயரால் காலி பண்ணுவாங்கன்னு ஒரு பயம். அப்புறம் 20 வருஷம் கழித்து இவரோட அதே ஃபேக்ட் ஆஃப் எவல்யூஷனை வந்து ரசல் வேலஸ் வந்து கண்டுபிடிக்கும் போது தான் இனிமேலாம் நம்மளோட கண்டுபிடிப்பை 20 வருஷம் நம்ம வச்சுக்கக்கூடாது சொல்லி ரசல் வேலஸ்க்கு அவர் லெட்டர் எழுதி ரெண்டு பேரும் சேர்ந்து கம்பைன் பேப்பரை தான் கொடுத்தாங்க நேச்சுரல் செலெக்ஷன் பற்றி, ஆரிஜின் ஆஃப் ஸ்பீசிஸ் பற்றி. அப்போ சார்லஸ் டார்வினுக்கு பக்க பலமாக இருந்தது அவரோட ஃப்ரெண்ட் தாமஸ் அக்ஸ்லே. அப்போ யாரெல்லாம் மதத்தை கொண்டு நீ விவிலியத்துக்கு எதிர்ப்பாக நீ இருக்கியோ அந்த எதிர்ப்பு சண்டையில் வந்து தாமஸ் அக்ஸ்லே வந்து சார்லஸ் டார்வினுக்காக மாபெரும் வாய்ஸ் பர்சனாக மாறினார். பல கூட்டங்களை போய் பேசினார். பல எக்ஸ்பிரிமெண்டல் தெரப்பிஸ்ட்டு, ரிலிஜியஸ் தியரிஸ்டெலாம் எதிர்த்து அக்ஸ்லே வந்து போர்க்குள் கொடுத்தார், சயின்டிஃபிக் டேட்டா கொடுத்தார். இன்றைக்கும் நம்ம சார்லஸ் டார்வினை வந்து நம்ம வந்து செலிப்ரேட் பண்ணிகிட்ருக்கோம். ஏன்னா அறிவியல் எப்பொழுதும் வந்து உண்மையாக தான் சொல்லும். அறிவியலுக்கு வந்து எந்த வகையான பயஸ் இருக்காது. சயின்ஸ் வந்து வில் ஸ்பீக் ஒன்லி ஃபேக்ட்ஸ். இன்னும் இல்லை, சயின்ஸ் வந்து ரீப்ரொடியூசிபிலிட்டி ஆஃப் த ரிசல்ட்ஸ். அதாவது அறிவியல் எக்ஸ்பிரிமெண்ட்டை வந்து நம்ம வந்து பல லேபில் திருப்பி திருப்பி பண்ணாலும் எக்ஸ்பிரிமெண்ட் வந்து ப்ரூவ் ஆகிட்டே இருக்கும். அப்போ அந்த எக்ஸ்பிரிமெண்ட்டை ரீப்ளேஸ் பண்ணனா இன்னொரு தியரி இவ்வளோ ஆகி இன்னொரு எக்ஸ்பிரிமெண்ட் எவிடன்ஸ் ஆகி அந்த தியரி ரீப்ளேஸ் பண்ணுறது இன்னொரு ப்ரூஃப் வந்து இதை ஒரு அவுடேட்டட் ஆகிடுச்சு, அப்போ நியூவர் வெர்ஷன்ஸ் கேட்கும். அப்போ அறிவியல் தன்னை வந்து புதுப்பித்து கொண்டே இருக்கும். சின்ன எக்ஸாம்பிளில் சொல்கிறேன், ஒரு காலத்தில் வந்து நம்ம ஹியூமன்ஸ்க்கு மனிதர்களுக்கு வந்து வேல்வ் ரீப்ளேஸ்மெண்ட்டுக்காக நம்ம என்ன பண்ணாங்கன்னா பல எக்ஸ்பிரிமெண்டல் தியரிஸ் சின்ஸ் வெட்டினரி இன்ஸ்டியூட்டில் நம்ம இருக்கிறனால சொல்கிறேன் நான். அப்போ வந்து புவைன் ஹார்ட் வால்ஸ் ரீப்ளேஸ்மெண்ட்டுக்கான கான்செப்ட் வந்தது, மாடுகளிலிருந்து வால்வ் எடுத்து மனிதர்களுக்கு பொருத்துவது. அப்போ நம்ம ஜெனட்டிக் மேக்கப், நம்மளோட வெள்ளணுக்கள் அந்த அனிமலோட வெள்ளணுக்கள் வந்து எதிர்கொள்கிறது வந்து எதிர்ப்பாகி டிரான்ஸ்பிளான்ட் ரிஜெக்ட் ஆகும். சரி, எக்ஸ்பிரிமெண்ட் பண்ணுறாங்க,
என்ன எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க, சரி போர்சைன் வால்ஸ், அதாவது பன்னிகளிலிருந்து வளர்த்தெடுத்து போர்சைன் வால்ஸ் பொருத்தி பார்ப்போம். ஏன்னா இப்போ ரெண்டு பேருக்கும் ஒரே மனிதருக்கும் அவருக்கும் ஒரு சிமிலர் ஜெனட்டிக் வேரியேஷன்ஸ் இருக்குது, அப்போ அந்த ஜெனட்டிக் வேரியேஷன்ஸ் கம்மியாக இருக்குது சொல்லி பொருத்தி பார்த்து ட்ரையல் பண்ணுறாங்க. அது எக்ஸ்பிளைன் சக்ஸஸ் ஆகுது. இப்போ எந்த அளவுக்கு வந்திருக்குன்னா, ஜீனோ டிரான்ஸ்பிளான்டேஷனில் ஜெனட்டிக் மாடிஃபிகேஷன் கொடுத்து எந்தெந்தெல்லாம் ஜெனட்டிக் அணுக்கள் அது பொருத்தும் போது மனித அணுக்கள் அதை ரிஜெக்ட் பண்ணாமல் இருக்கிறத எடிட்டிங் பண்ணி, ஜீன் எடிட்டிங் பண்ணி, அது பேர் கிறிஸ் கிராப்ஸ் எடிட்டிங் பண்ணி, அதுக்கு உண்டான ஜெனட்டிக்லி மாடிஃபைட் பிக்ஸை வளர்த்தெடுத்து அந்த பிக்ஸ்லேருந்து மனித வாழ்க்கை பொறுத்துனா மனிதருக்கிற வெள்ள அணுக்கள் அந்த பிக்கோட வேல்வை ரிஜெக்ட் பண்ணாமல் இருக்கிறதுக்கு ஹார்ட் டிரான்ஸ்பிளான்ட்டே பண்ணுற சூழலுக்கு நம்ம வந்திருக்குமா இல்லையா? ஜீரோ டிரான்ஸ்பிளான்டேஷன் வந்து ஜெனட்டிக்லாம் மாடிஃபை பண்ணி மிருகங்களுக்கு மனிதர்கள் ரிஜெக்ட் பண்ணாமல் இருக்கிறதுக்கு உறுப்புகளை மனிதனோட மனிதன் இல்லை பிக்ஸ்லேருந்து டிரான்ஸ்பிளான் பண்ணி நம்ம வந்து மனிதர்களுக்கு பொறுத்துகிற எக்ஸ்பிரிமெண்ட் சக்ஸஸ்ஃபுல்லாக இந்த வருஷம் நம்ம பண்ணி முடிச்சிருக்காங்க அறிவியல் உலகத்தில். கொரோனா கோவிட் எடுத்துங்களேன், அறிவியல் அடிப்படையில் நம்ம வந்து நம்ம பார்க்குற பார்வை இருக்குது பார்த்தீங்களா. உங்களுக்கு நல்லா தெரியும் கொரோனா வந்து ஒரு என்சுனாட்டிக் டிசீஸ், வெறும் விலங்கியலுக்குள்ளேயே சுற்றிட்டு இருக்கிற கிருமிகள் ஒரு ஜெனட்டிக் மாடிஃபிகேஷன் ஜெனட்டிக் வேரியேஷனால் மனிதன் என்ன என்பதே கடந்த 3 வருடமாக புரட்டி போட்டது. மாபெரும் பேரிடர், பல ஆயிரக்கணக்கான உயிர்கள் நம்ம இழந்தோம். நான் ஒரு கொரோனா ட்ரீட்டிங் டாக்டராகவே சொல்கிறேன், நான் முதல் அலை வரும்போது என்ன வைரஸ், யார் எப்படி அட்டாக் பண்ணுறாங்க, என்ன சிவியாரிட்டியில் வர போகிறாங்க, யாருக்கு எவ்வளோ ஆக்சிஜன் தேவை, யாருக்கு என்ன மருந்து கொடுக்கணும், வேற க்ளூலெஸ். அப்போ ஓவர் த பீரியட் ஆஃப் டைம் நம்மளோட ப்ரீ எக்ஸிஸ்டிங் நாலேஜ், ப்ரீவியஸ் இயர்ஸில் வந்து ஃப்ளூ வைரஸ் எப்படி நாங்கள் டீல் பண்ணோம், அப்போ என்ன மாதிரியான சப்போர்ட்டிவ் ட்ரீட்மெண்ட் கொடுக்க, ப்ரீ எக்ஸிஸ்டிங் நாலேஜ், அப்புறம் பேசிக் ஃபண்டமெண்டல்ஸ், இது சேர்த்து பல ட்ரையல் நேரர் வேர்ல்டு ரிசர்ச்சர்ஸோட இனிஷியேட் பண்ணி ட்ரீட்மெண்ட் ப்ரோட்டோக்கால் டிவைஸ் பண்ணி அப்புறம் வைத்தியம் பார்க்க ஆரம்பிக்கிற தருணம் வந்தது. வேக்சினேஷன் ரோல் பாருங்கள், 15 வருஷம் ஒரு நார்மல் ஒரு வேக்சினேஷன் கொண்டு வரதுக்கு ஒரு மார்க்கெட்டில், ஒரு இண்டஸ்ட்ரியில், ஒரு ஆய்வில். அப்போ சயின்ஸ் என்ன பண்ணு, 15 வருஷம் உள்ள ஒரு டெக்னாலஜி வந்து 1 வருஷத்துக்குள்ள இந்த பேண்டமிக்கில் தடுப்புறதுக்காக பல வகையான வேக்சின்ஸை வந்து சயின்ஸ் வந்து கொடுத்துருக்கு. அப்போ அந்த சயின்ஸ் கொடுக்கும் போது என்ன ஆச்சுன்னா, செகண்ட் வேவ் அப்போ தேர்ட் வேவ் அப்போ வேக்சின் வந்து டிசீஸ் ப்ரிவென்ஷனில், டிசீஸோட சிவியாரிட்டியை பாதுகாத்தது இல்லையா, இன்டென்சிவ் கேரில் அட்மிட் ஆகிற பேஷண்ட்ஸும் ஆக்சிஜன் ரிக்வயர் பேஷண்ட்ஸை தள்ளி போய் வேக்சின் போட்ட இண்டிவிஜுவல்ஸ்க்கு சாதா ஒரு இரும்பு சளியோடு வந்துட்டு போகிறது. எவ்வளோ பெரிய அறிவியல் கண்டுபிடிப்பு, எவ்வளோ லட்சக்கணக்கான உயிர்களை வந்து பாதுகாத்துதா இல்லையா? அப்போ சயின்ஸோட சயின்டிஃபிக் டெம்பர் கிளப்பானா, அப்ராப்ரேட்டான டெலிவரி, அப்ராப்ரேட்டான சயின்ஸை டெலிவரி பண்ணுறதுக்கான ஆய்வுகள் தன்மை இருக்கணுமா இல்லையா? நம்ம வந்து கிரிட்டிக்கல் திங்கிங்கை வந்து இளைஞர்களுக்கு வந்து நம்ம வந்து ஊக்குவிக்கணும். அப்போ கிரிட்டிக்கல் திங்கிங்னா என்ன? அந்த கிரிட்டிக்கல் திங்கிங் நம்மளோட எஸ்டாப்ளிஷ்ட் பிலீஃப் சிஸ்டம், நம்ம மேலே திணிக்கப்பட்ட பல நம்பிக்கைகளை வந்து தகற்றெறியும். ஆமாம், அது வலிக்கும், ஆமாம் அது புண்படும், ஆமாம். ஆனால் அறிவியல் தான் ஒரு மனித இனத்தை வந்து பாதுகாக்கும். ஏன்னா அறிவியல் தான், முற்போக்கு சிந்தனைகள் தான் ஒரு சமூகத்தை பாதுகாக்கும், ஒரு நாகரீகத்தை பாதுகாக்கும். எத்தனையோ நாகரீகங்கள் மூட நம்பிக்கையின் அடிப்படையில் விழுந்து போனதை நம்ம பார்த்துருக்குமா இல்லையா? அப்போ இந்திய துணைக்கண்டத்தில் முக்கியமாக தமிழ்நாட்டில் வந்து அறிவியல் விழிப்புணர்வுக்காக பல இயக்கங்கள் இங்கு வந்து அவங்களோட நடைமுறைப்படுத்தியிருக்காங்க. ஆமாம், இங்கே வந்து எஸ்டாப்ளிஷ்டான பல சிந்தனைகளை வந்து அகற்றிருந்தோம். அப்போ எஸ்டாப்ளிஷ்டான தாட்டு, எங்களோட கலாச்சாரம் பண்பாடு சொன்னால் இத்தனை பெண்கள் இங்கே படித்திருக்கவே முடியாது, இத்தனை பெண்கள் பேராசிரியர்களுக்கு வந்து இங்கே பேராசிரியர் அமைந்திருக்க முடியாது. அப்போ மாதவிடையே ஒரு தீட்டு நினச்சிட்டு இந்த மூட நம்பிக்கை போய் அது ஒரு பயாலஜிக்கல் ஃப்ளூவிடுன்று நம்ம வந்து எஜுகேட் பண்ணுற அளவுக்கு போயிட்டோமா இல்லையா? அடுப்பூதும் பெண்களுக்கு படிப்பு எதற்கு சொன்னோம், வாங்க அதை எஸ்டாப்ளிஷ் கன்வென்ஷன் உடச்சி வெளியே வந்து கொண்டு வந்தாங்களே இல்லையா? இன்றைக்கி வந்து அறிவியல் விழிப்புணர்வு அடிப்படையில் அதை பார்க்குறனால தான் வேலைவாய்ப்பும் சரி கல்வியிலும் சரி இன்றைக்கி இன்னும் 2-3 நாளில் இந்த சென்னை மாநகராட்சிக்கே ஒரு பெண்மையர் வரப்போகிறாங்களே இல்லையா? அப்போ அறிவியல் தன்மையோடு நம்ம பார்க்குற பார்வை என்னென்னா, பெண்ணும் ஆணும் சமம் பார்க்குறதுக்கு ஒரு அறிவியல் பார்வை தான். அப்போ பயாலஜிக்கலாக பார்க்குற பார்வை இருக்கணுமா இல்லையா? அப்போ நம்ம எவ்வளோ நாளைக்கு தான் நம்ம பசங்களுக்கு வந்து நமக்கு கொடுக்கப்பட்ட நமக்கு சொல்லப்பட்ட புராண இதிகாசங்கள் கதைகள் கொண்டு அவங்களோட கிரிட்டிக்கல் திங்கிங்கை எவ்வளோ நாள் அவங்கள வந்து பூட்டி வைக்க முடியும், அவங்கள அதை உடச்சிட்டு வெளியே வர்றதுக்கான காரணம் இருக்குன்றேன். அதனால தான் நம்ம ஊரில் வந்து நம்ம துணைக்கண்டத்தில் வந்து நம்ம நாட்டில் வந்து ஏன் அறிவியல் கண்டுபிடிப்புகள் ஒரு லெவலுக்கு மேலே ஆக மாட்டேங்குதுன்னா, காலகாலமாக திணிக்கப்பட்ட இதிகாசங்கள் சித்தாந்தங்கள் அது தடை ஏற்படுது. உமர் கயாமுக்கு வராத எதிர்ப்பா இஸ்லாமிய உலகத்தில்?
உமர் கயாமோட அராபிக் மேக்ஸ்க்கு வராத எதிர்ப்பா? அவரோட அப்போ மதத்தை கொண்டு அவர்கள் வந்து எதிர்வினை ஆட்டலையா? அதை எதிர்த்து கொண்டு வந்தாங்களா இல்லையா? அப்போ இங்கே பல்வேறு அறிவியல் கண்டுபிடிப்புகளுக்கு பல தடைகள் வரதான் செய்யும். அது மீட்டெடுக்கணும், நம்ம பின்னாடி போகக்கூடாது. கவலை கேட வேண்டிய விஷயம் வந்து 2015 2019 நடந்த வேர்ல்ட் சயின்டிஃபிக் காங்கிரஸ். இப்போனா புதுசுனா அறிவியலை எதுக்கு பயன்படுத்துகிறாங்கன்னா, தங்களோட திணிக்கப்பட்ட பழைய கதைகளுக்கு இப்போ நியாயம் கற்பிக்கிறதுக்கு அறிவியலுக்கு போகிறாங்க. அந்த காலத்திலே நாங்கள் விமானம் ஓட்டியிருக்கோம், நாங்கள் வந்து அந்த காலத்திலேயே வந்து எங்களுக்கு கிராவிடேஷன் வேஸ் பற்றி எங்களுக்கு விழிப்புணர்வு இருக்குது, அந்த காலத்திலே நாங்கள் டெஸ்ட் டியூப் பேபிஸ்லாம் நாங்கள் பண்ணியிருக்கோம். அப்போனா அறிவியல் கண்டுபிடிப்பு கண்டுபிடித்தவங்களோட கண்டுபிடிப்புகளோ அதோட நவீனப்படுத்துகிறதோ அதை முன்னேறத்துக்கான அவென்யூஸ் பண்ணாமல் அந்த அறிவியல் கண்டுபிடிப்புகளை தங்களோட பழைய சித்தாந்தங்களை வந்து நியாயப்படுத்துறதுக்காக அந்த அறிவியல் கண்டுபிடிப்புலேருந்து கியூஸ் எடுத்து திணிக்கிறாங்க. அது எந்த வித நியாயம்? எங்கள் அப்பயே டைனோசர் பற்றி எங்கள் இதிகாசங்கள் இருந்திருக்கு, புராணங்கள் இருந்திருக்குன்னு சொல்கிறாங்க. அப்போ பண்பாட்டு புராணங்கள் வந்து தத்துவாந்த அடிப்படையில் எது தேவை அப்படின்னா, இயல்பான வாழ்க்கைக்கு தேவையா, நடைமுறை வாழ்க்கைக்கு தேவையான்னு சொல்கிற விஷயமும் ஒன்றும். ஆனால் அதே ஒரு அறிவியல் விழிப்புணர்வோடு ஒரு பகுத்தறிவோடு பார்க்குற சிந்தனைக்கு எதிர்மறையாக வரும்போது இதெல்லாம் பேசக்கூடாது, வாயமூடு, இது வந்து கண்ணு குத்திரும், வாயமூடு, இதெல்லாம் பெரியவங்க சமாச்சாரம், வாயமூடுன்னு அந்த குழந்தைகளை நீங்கள் வந்து மட்டம் தட்டுறீங்களே, அப்போயே அவங்களோட ஆய்வு மனப்பான்மை நீங்கள் மட்டம் தட்டுறீங்க. அவங்க கேள்வி கேட்குறாங்கள, உலகம் எப்படி உருவாச்சு, பிரபஞ்சம் எப்படி உருவாச்சு, 13.6 பில்லியன் இயர்ஸ் அப்போ பிக் பேங் எப்படி உருவாச்சு, எப்படி கேலக்சிஸ் உருவாச்சு, எப்படி வந்து ஏர்த் உருவாச்சு, ஏர்த்தோட கார்பன் டேட்டிங் என்ன, அப்போ ஏர்த் கார்பன் டேட்டிங் லைஃப் ஃபார்ம்ஸ் ஏர்லிய ஃபார்ம்ஸ் எப்படி உருவாச்சு, இவ்வளோ கேஸ் ஃபியூஷன்ஸ்லாம் எப்படி உருவாச்சு, எப்படி ஆக்சிஜன் இங்கே உருவாச்சு, அப்போ ஆக்சிஜன் வந்து கார்பன் டை ஆக்சைடு மிக்சர்ஸ் எப்படி உருவாச்சு, இந்த அட்மாஸ்ஃபியர் இந்த நைட்ரஜன் காம்பசிஷன் எப்படி உருவாச்சு, அப்புறம் வாட்டர் எப்படி உருவாச்சு, எப்படி யூனிசெல்லர் ஆர்கானிசம்ஸ் எப்படி உருவாச்சு, எப்படி இவால்வ் ஆகி மல்டி செல்லர் ஆர்கானிசம் மாறுச்சு, எப்படி பரிணாம வளர்ச்சியில் வந்து இவால்வ் ஆனாங்க, எப்படி வந்து என்வாயர்மெண்டல் ஸ்டிமுலேஷனோ ஜெனட்டிக்ஸும் எப்படி இன்டர்ப்ளே பண்ணுது, எப்படி வந்து சரௌண்டிங்கில் சர்வைவல் ஆஃப் த ஃபிட்டஸ்ட் தியரியில் நேச்சுரல் செலெக்ஷன் ஆகி எப்படி உருவ எடுத்துகிட்ருக்கோம், எப்படி மனித இனம் எப்படி உருவான என்ற பல கேள்விகளுக்கு உங்களோட மேலே திணிக்கப்பட்ட இதிகாசங்களும் கிடைப்பட்ட நம்பிக்கைகளும் அது கான்ட்ராடிக்டாவது உங்களுக்கு பசங்களுக்கு கிடையாது. அப்போ நம்ம என்ன பண்ணுறோம், நமக்கு அந்த கான்ட்ராடிக்ஷன் இருக்கனால நம்மளோட ஃபெய்த்னால அது குழந்தைங்க மேலே திணிச்சு அவங்களோட கிரிட்டிக்கல் திங்கிங் ஸ்டாப் பண்ணுறோம். அப்படி எத்தனை ஆயிரக்கணக்கான சயின்டிஸ்ட்டை நீங்கள் கில் பண்ணுறீங்க, அப்போ எத்தனை ஆயிரக்கணக்கான ஆண்டர்ப்ரனர்ஷிப் ஸ்கில் ரிசர்ச் அண்ட் ஆர்என்டியை நீங்கள் கில் பண்ணுறீங்க. அப்போ இந்த மனப்பான்மை ஒரு வகுப்பறையில் மட்டும் இல்லை, ஆட்சியாளர்களுக்கு இருக்குது, ஆட்சி செய்வர்களுக்கு இருக்குது. அதனால தான் ஆர்என்டிக்கோ ரிசர்ச் ஸ்பெண்டிங்கோ ரொம்ப கம்மியான அமௌண்ட் அலாட் பண்ணுறோம். யூனியன் பட்ஜெட்டில் 0.1% ஆர்என்டி வந்தால் அப்புறம் எந்த வகையான அறிவியல் கண்டுபிடிப்பீங்க வரும், அப்புறம் எத்தனை சரசிவிராமனம் உருவாக்க போகிறோம், அப்போ எத்தனை சரசிவிராமனை உருவாக்கி எத்தனை சயின்ஸ் டே நம்ம கொண்டாட போகிறோம். நம்ம இன்னும் ப்ரீ பிரிட்டிஷ் ஏரால படுத்த கண்டுபிடிப்பை பழைய பெருமை பேசுகிற மாதிரி தானே வேர்ல்டு சயின்ஸ் டேயோ நேஷனல் சயின்ஸ் டேவோ நம்ம இங்கே கொண்டாடிட்டு இருக்கோம். அப்போ நம்ம அறிவியல் சிந்தனை கொடுக்கணும்னா குழந்தைகளுக்கு தடை இல்லாமல் நம்மளோட உள்ள முரண்பாடுகளை தகற்றெறிந்து உண்மையான உண்மை பேசும் அறிவியலை அறிவியல் விழிப்புணர்வை குழந்தைகளுக்கு கொண்டு போய் சேர்க்குற கடமை நமக்கு இருக்குது. அதே போல்தான் ஆய்வு மனப்பான்மைக்கு ஆய்வு தன்மைக்கு தகுந்த அளவுக்கு நிதி ஆதாரங்கள் கொடுத்து அதை ஊக்கம் அளிக்க பொறுப்பு அரசாங்கங்களுக்கு இருக்குது. அந்த பாதையில் நம்ம வந்து போனோம் என்றால் அறிவியலும் அறிவியல் விழிப்புணர்வும் சமமாக நாம் பாவித்து நாம் நடைமுறைப்படுத்தும் என்றால் இந்த சமூகம் ஒரு அறிவியல் சார்ந்த சமூகமாக எழுச்சி பெறும், நாகரிகம் தழைக்கும் சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். உன் கடவுளை விட உன் சாஸ்திரத்தை விட உன் முன்னோரை விட உன் வெங்காயம் வழக்கு மாத்த விட உன் அறிவு பிரித்து அதை சிந்தி